Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து இன்கண்டிஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகே. MySQL ல இன்கண்டிஷன்னாவே எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா ஆர் ஆபரேட்டருக்கு பதிலா யூஸ் பண்ற ஒரு இன்பில் ஃபங்ஷன் தான் இன்கண்டிஷன். ஓகே. இந்த இன்கண்டிஷனை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படினா இன்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனல் பிராக்கெட் குள்ளார மல்டிபிள் வேல்யூஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதனோட பேராமீட்டரோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது லைவா எப்படி MySQL ஒர்க் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டீச்சர்ன்ற ஒரு டேட்டாபேஸ் டேபிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேபிளில் ஐடி, டீச்சர் நேம், கிளாஸ், டேட் இருக்கு. ஸோ இதில் எனக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இல்லை 14th ஸ்டாண்டர்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் இந்த மூணு ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னா 11th இருக்கலாம் இல்லை 12th இருக்கலாம் இல்லை 14th இருக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ லைவாக குவெரியில் எழுதும் போது ஷோ பண்ணுறேன். ஓகே. நான் என்னென்ன குவெரி எழுதியிருக்கேன் அப்படின்னா டீச்சர்ன்ற டேபிளில் செலக்ட் ஸ்டார்ம எனக்கு ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணணும். இது இந்த ஆர் கண்டிஷன் வந்து செலக்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அப்டேட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், டெலீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து செலக்டில் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இன் கண்டிஷனும் அப்படியே தான், அப்டேட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், டெலீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் செலக்டில் காமிக்கிறேன். நான் டீச்சர் டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுறதுக்காக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டீச்சர்ன்ற ஆஸ் யூஷுவல் குவெரியை எழுதிட்டேன். வேர் கண்டிஷனில் ஸோ எதனோட ரெப்ளிகபிள்னு காமிக்கிறதுக்காக இந்த ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஒன்னா 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட் டீச்சரை மட்டும் எனக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்படி 12th இருந்துச்சுன்னா லிஸ்ட் அவுட் பண்ணணும், இல்லைன்னா விட்டுடலாம். ஆர் 13th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணணும், இல்லை 13th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா விட்டுடலாம். ஆர் 14th கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா எனக்கு வந்து இது ஷோ பண்ணணும். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ அதனோட ரிசல்ட் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஏன்னா 13th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இல்லை, பட் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்டும் 14th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா எனக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த குவெரிக்கு ரீப்ளேஸாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னென்ற குறியை வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு களம் எந்த களமில் எழுத போகிறோம்னா டீச் கிளாஸ்ன்ற களம் தான். கீவேர்டு இன் கண்டிஷன் எழுதுறதுக்கான கீவேர்டு வந்து இன்ன்ற கண்டிஷன். பிராக்கெட் குள்ளார நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோமோ 12th கிளாஸ் கொடுத்துருந்தோம், கமா 14th கிளாஸ் கொடுத்துருந்தோம், கமா 13th கிளாஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு சிம்பிளாக நம்ம ஒவ்வொரு தாட்டியும் ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி கலம் நேமை ஸ்பெசிஃபை பண்ணி வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக ஒட்டுக்கா ஒரு சிம்பிள் இன்ன்ற இன்பில் ஃபங்க்ஷனில் மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். இதை நம்ம கோடிங்கில் எழுதும்போது அரேவாக கூட நம்மளால் வேல்யூஸை பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ இன்னன்ற கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குவெரி எழுதுறப்ப, டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறப்ப. ஓகே. இப்போ நான் கோ கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து நமக்கு இன்ன்றது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கில் இருக்குதுன்னா டபுள் கோட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுக்காததுனால வேல்யூஸ் எதுவும் இல்லாமல் எம்டியாக நம்மளுக்கு ஷோ ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்து ரன் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இது நியூமரிக் வேல்யூவாக நம்மளுக்கு கன்சிடர் பண்ணிடுச்சு. ஸோ எனுங்கில் இருக்கிறதுனால நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளார் கொடுக்கணும். கோட்ஸ்குள்ளார் கொடுத்துட்டு நம்ம இப்போ கோ கொடுத்தோம் அப்படின்னா சேம் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா எனும்ல கொடுத்துருக்கோம், எனும்ன்றப்ப ஸ்ட்ரிங் டேட்டா. ஸோ டேட்டா டைப் மேட்சும் வந்து நம்மளுக்கு இந்த இன்னின்ற கண்டிஷனில் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே. நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இன் கண்டிஷன்னா என்ன, அதனோட சின்டாக்ஸ் என்ன, அது எப்படி MySQL ஒர்க் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.